வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? நீங்க தேனிக்கு பொறுப்பாளரா இருக்கீங்க, தங்கத்தமிழ் செல்வன் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எல்லாம் எப்படி இருக்கு மதுரை தொகுதி தேனி தொகுதி? நீங்க தான் பாத்துருப்பீங்களா பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. நேற்று சோழ வந்தால எப்பயும் இல்லாத அளவிற்கு மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்கு. அது மாதிரி நாளைக்கு உசிலம்பட்டி தொகுதியில் எல்லா ஏற்பாடு இருக்கும். நேற்று வெங்கடேசன் வந்து மதுரை மாநகரில் ஏற்கனவே ஒரு 3 தொகுதி பண்ணார். மேலூர் தொகுதியில் நேற்று எதனா முழுமையாக பண்ணியிருக்காரு. தொகுதி பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. நிச்சயமாக எங்கிட்ட இருக்கிற 3 தொகுதி மதுரை நாடாளுமன்றத்தை மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவு, மதுரை பாராளுமன்றம், அதே போல தேனி பாராளுமன்றம், விருதுநகர் பாராளுமன்றம், 3க்கும் மொத்தத்தில் 39 பாண்டிச்சேரி சேர்த்து 40 தலைவர் தான் வேட்பாளர், தலைவர் தான் வெற்றி வருவோம்ன்றல எந்த மாற்றம் இல்லை. எங்களை பொறுத்தளவு இந்த 3 நாடாளுமன்ற தொகுதியும் வெற்றி வருவதற்கு நாங்கள் எல்லோரும் முழு கூட்டணி கட்சியோடு இணைந்து முழுமையாக 3க்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அது வெற்றி நிச்சயமா இருக்கும். ஒரு சில ஆலோசனை கூட்டங்கள்ல நீங்க கொஞ்சம் ஆவேசமா பேசினீங்க, அதாவது நிர்வாகிகள் ஒத்துழைக்கல, வேலை செய்யல, கொஞ்சம் நல்லா வேலை செய்யணும் அப்படின்லாம் பேசினீங்க. அது தலைவா, அதை நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க. எங்களை பொறுத்தளவு கட்சி தொண்டங்களை அவங்கள வேகப்படுத்துவதற்கு உற்சாகப்படுத்துவதற்காக எங்க ஆளுகை சோர்ந்து விடக்கூடாதுன்றதுக்காக எங்க தொண்டர்களை எங்க கூட்டணி கட்சிகளை பேசுறத வந்து நீங்க ஏதோ அதை நாங்க வந்து மொத்தத்தில் இருந்தாலும் அதை எடுத்திருக்கோம் அதை சொல்றீங்க. நீங்க நிச்சயமாக யார் நின்றாலும் எங்களுடைய தலைவருடைய உணர்வு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமில்லாமல் 40 தொகுதிகளிலும் நான் தான் நிக்கிறேன்னு நீங்க வேலை பார்க்கணும்னு சொன்னீங்க, எங்களுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நீங்களே இப்ப சொல்லுங்க, இந்த மதுரையும் மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிக்குது, சிவகங்கையில் இந்திய தேசிய காங்கிரஸ் நிக்குது, இந்த மாநாடு போல திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நின்றா எப்படி பண்ணுவோமோ அதை விட ஒரு படி மேலாக ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அதனால எங்க தலைவரை பொறுத்தளவு கூட்டணி கட்சி திமுக என்ற வேறுபாடு இல்லாமல் உழைத்துக் கொண்டிருப்போம்ன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும். எனவே எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் எங்களை பொறுத்தளவு 40 ஜெயிக்கணும்னு எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு முழு மூச்சாக எல்லா கூட்டணி கட்சிகளும் இணைந்து ஒரு சிறு துணி கூட எந்த விதமான இடைவெளி இல்லாம நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். வெற்றி 100% வெற்றி பெறுவோம். சார், இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல, மேலூர் உள்ளிட்ட ஒரு சில இடங்கள்ல சிபிஎம் வேட்பாளருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி அதிமுக சில வீடியோக்கள் எல்லாம் போடுறாங்க. அது வந்து அதெல்லாம் எந்த இடத்துலயும் நான் மேலூருக்கு போயிருக்கேன், எந்த இடத்துலயும் எதிர்ப்பு தெரிவிக்கல. பர்பஸா வேணும்னு 3 பேர் வந்து எதையாவது சொல்லணும்னா அதுக்கு பதில் என்ன சொல்ல முடியும்? அதே மேலூர் தொகுதியில வெங்கடேசனுக்கு எந்த அளவிற்கு வரவேற்பு கொடுத்தாங்கன்றத பத்தி நீங்க சொல்லலையே. இதுவரை கடந்த முறை அவர் 2019 நின்றதை விட ஒரு பங்கு அதிகமாக மக்களுக்கு அவருக்கு வரவேற்பு தந்துகிட்டு இருக்காங்களே. நீங்க பொறுத்து இருந்து பாருங்க, 2019 பாருங்க எந்த அளவுக்கு ரெண்டு வேட்பாளர் ஓட்டு வாங்கி வெற்றி பெறாருன்றத நீங்க என்னது எந்த 3 பேர் வெள்ளலூர்ல? நானும் தான் போயிருந்தேன். அந்த வெள்ளலூர் மக்கள் எந்த அளவிற்கு வரவேற்பு கொடுத்தாங்கன்னு நானே சொல்லியிருக்கிறேன். அந்த வெள்ளலூர் மக்களுக்கு நாங்க என்னென்ன 2009 நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக வெற்றி பெற்ற போதுதான், அண்ணன் அழகிரி வெற்றி பெற்ற போதுதான் அங்க வந்து புதுசா ஹாஸ்பிட்டல், கூடுதல் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தோம், பாலிடெக்னிக் கட்டி கொடுத்துருக்கோம். அந்த உறங்காம்பட்டி கோயில் 40 காலம் கோயில் கும்பிடாதான் நானே 2 நாள் உட்காந்துருந்து அதெல்லாம் தீர்த்து கொடுத்துருந்தேன். இப்ப சாமி கும்பிடுறதுக்கு எல்லா முயற்சியும் அந்த உறங்காம்பட்டிக்கு இந்த இருக்காங்க அந்த கிராமத்தில் போய் கேளுங்க, நான் தான் பண்ணி கொடுத்தேன். நைத்தாம்பட்டிக்கும் நான் தான் பண்ணி கொடுத்தேன். இவ்வளவெல்லாம் நான் பண்ணி கொடுத்துருக்குறேன்னு அப்படின்னு கேட்டேன். ஆணும் பொண்ணும் எல்லாம் ஆதரவு விடுனாங்க. அவரா தவறா வந்து அந்த ஒரு கிராமத்தில் நீ வந்து மீனாட்சி அம்மன் கோயிலை பத்தி ஒரு மாதிரி பேசிவிட்ட, நீ வந்து இதை பத்தி பேசினார். அப்ப வேட்பாளர் எங்கேயாவது எந்த புத்தகத்திலேயாவது நான் பேசியிருக்கேன்னு சொல்லுங்க, இல்ல இன்னாரு கிட்ட நான் பேசுறேன்னு ஆதாரத்தோட சொல்லுங்க. இது அவதூறு. இது 2019 நான் நிற்கும் போது அவதூறா பேசினாங்க, இப்பயும் பேசியிருக்கிறாங்க அப்படின்ன மாதிரி தான் சொன்னாங்க. அதுல ஒரு ஓவர் டேங்க் வந்து பாருங்க, அதை பார்க்கல. அந்த ஓவர் டேங்க் பாக்குறது யாரு? அந்த பஞ்சாயத்து போர்டு பிரசிடன்ட் பாக்கணும், யூனியன் பாக்கணும். இது ஓவர் டேங்குக்கு எம்பிக்கும் சம்மந்தம் இல்ல. இது ஒழுகுதுன்னாரு.
சுடுகாட்டுக்கு ஒரு ரோடு போட்டு கொடுக்கணாரு. ரெண்டையும் நான் செஞ்சு தரையா, தேர்தல் முடியட்டும், 3 மாசம் கழிச்சோன்னே இந்த ரெண்டையும் செஞ்சு தரேன்னு சொன்னேன். அப்புறம் சந்தோஷமா தானே போனாங்க, இல்ல இல்ல அவங்க பூரா மக்கள் பூரா முழுசா சந்தோஷப்படுத்தி அனுப்பணும். நாட்டுல எவ்வளவோ இருக்கு, இங்க அமைதியா இருக்கு, எந்த விதமான பிரச்சனை எங்கேயும் இல்ல. நாடாளுமன்றத்தை உறுப்பினருக்குன்னு ஒரு இது இருக்கு, அவரை அந்த லெவலில் தான் பண்ண முடியும். மந்திரி எவ்வளோ பண்ண முடியும், எம்எல்ஏ என்ன பண்ண முடியும், பிரசிடென்ட் என்ன பண்ண முடியும், கவுன்சிலர் என்ன முடியும் இருக்கேன். அதனால் எந்த விதமான குளறுபடிக்கு மதுரையில் வேலை இல்லை, அது நீங்களே கேட்டு தெரிஞ்சுங்க. நிச்சயமாக வெற்றி உறுதி தெரிவிப்போம்.